வித்து போட்டிட்டு தயார்ன்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க. வணக்கமாக சட்டமன்றத்தில் போட்டிட்டு இருக்கீங்க, இதுவரைக்கும் நாடாளுமன்றம் நீங்கள் போட்டிடல, இந்த நாடாளுமன்ற தேர்தலில் போட்டிடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை அவர் போட்டிடவில்லை என்றால் தமிழ்நாட்டில் பிரதமர் இல்லை, அவர் போட்டியிடலைன்னா நான் போட்டியிடல. அவர் வந்து சொல்கிறது ராமேஸ்வரத்தில் நிற்கிறாரு, திண்டுக்கல்ல நிற்பார், ராமநாதபுரத்தில் இல்லை, ராமேஸ்வரம், வாரணாசி, நமக்கு தகவல்கள் தானே. ஒரு புண்ணிய ஸ்தலங்கள்னு நினச்சி கருதுவார், அவருக்கு அதுக்கு நம்பிக்கை இருக்குது, அவங்களுக்கு வாரணாசி இல்லைன்னா இந்த ராமேஸ்வரம்னு. அப்போ நமக்கு எழுப்புகிற கேள்விக்கு அவர் எந்த இதுக்குமே பதில் சொல்லலை. அப்போ நேரடியாக நம்ம மக்கள் மன்றத்தில் அவரை நோக்கி பல கேள்விகளை எழுப்ப வேண்டியது இருக்குது. இப்போ அதனால் நான் உறுதியாக அவர் போட்டிட்டா போட்டிடுவேன். ஏன் என்ன எனக்கு இப்போ ஒன்றும் இது இல்லை, பிள்ளைகளை தான் நிறுத்துவேன் நம்ம பாராளுமன்றத்துக்கு. இல்லைன்னா நான் சட்டமன்றத்துக்கு தான் போடுவேன், நின்னா போடுவேன், அவர் நின்னா போடுவேன். இல்லைன்னா வேற ராமநாதபுரத்தில் வேற தங்கச்சியை தேர்வு பண்ணி வச்சிருக்கேன். தனிநபர்னா அவரோட வருமானமா யாரோட? எனக்குலாம் வாடகை கட்டது காசு இல்லை, சத்தியமா சொல்றேன், வாடகை கட்ட காசு இல்லை, எனக்கு வாடகை கட்ட காசு இல்லை. எங்க ஒரு உயிர்து என்ன தியாக சொல்றதுதான், சொல்லி வைக்கிறதுதான். இந்தியாவிலே முதல் முறையா பள்ளிகளில் வந்து அனைத்து அரசு பள்ளி மாணவர்களுக்கு வந்து காலையில் சுற்றுவிட்டு வளர்க்குறோம் கிட்ட தொடங்கி. உப்புமா தானே, நிறைய வெரைட்டி உப்புமா தானே, நீங்கள் சாப்பிட்டுருக்கீங்களா? நீங்கள் சாப்பிட்டுருக்கீங்களா? நீங்கள் எத்தனை ஆண்டு ஆட்சி செஞ்சுருக்கீங்க? ஒவ்வொரு திட்டமாக நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க, எத்தனை ஆண்டு ஆட்சி செஞ்சுருக்கீங்க? படிப்படியா எத்தனை ஆண்டுகள்? 20 ஆண்டுகள். என் நாட்டில் என்ன வளம் இல்லை, ஆனால் காலையில் என் பிள்ளை பட்டினியாக வருதுன்னு நிலைமைக்கு நீ வச்சுருந்தீங்கன்னா என் பிச்சைக்காரன் தான் ஆகிருக்கேன். நீ எதுக்கு டெவலப்பாக பேசுகிற, அப்போ எதுக்கு நல்லாட்சின்னு பேசுகிற? அதிகாலையில் என் பிள்ளைக்கு உணவு இல்லாத நிலைமையில் நீ ஆக்கி வச்சுட்டு என்ன ஆச்சு வச்சுருங்க? இப்போது மதியமும் சோறு பண்ணோம், காலையிலையும் சோறு பண்ணோம், சோத்துக்கள் அதை பிச்சைக்கார கூட்டம் ஆக்கிட்டு 1500 கையேந்த வச்சுட்டு எங்கள் ஆத்தால பண்ணேன். தீபாவளி வருமா ஒரு வேட்டி சட்டை கிடைக்குமா, பொங்கல் வருமா ஒரு உங்களுக்கு கரும்பு கிடைக்குமா, சக்கரை கிடைக்குமா? இது இது இதெல்லாம் ஒரு ஆட்சி முறைன்னு சொல்கிறது எப்படி? ஆட்சியாளர் உமர் சொல்கிறாரு, ஒருத்தன் திருநானா கையை வெட்டுறான்றாரு, அவனே பசிக்காக திருநானா ஆட்சியாளன் கையை வெட்டுறான்றாரு. இவன் எத்தனை பேர் கையை வெட்டுறது? எல்லாரும் மொட்டை கையை தான் தெரியுமா? ஏன் கொடுமையாக இருக்கு? நீ என் பிள்ளை காலை உணவு கூட இல்லாமல் வருது அப்படின்னா நான் எவ்வளவு ஏழ்மை வறுமையில் இருக்கேன்னு பாருங்க. அங்கே வந்து உப்புமா ஊட்டுறதுலையாவது உப்புமா இருக்கா பாருங்க, வெறும் விரல் உள்ள போகுது. இந்த படத்தை பாருங்க போய். உச்சநீதிமன்றம் உச்சநீதிமன்றம் சொல்லாதீங்க, எது ஒன்றை உச்சநீதிமன்றம். நான் ஒன்று கேட்குறேன் உங்களுக்கு, குடிக்கிறதுலேருந்து மது விளக்கு ரத்து பண்ணு உத்தரவு போடுங்க, குடிக்கிறதுலேருந்து விளக்கு கொடுங்க, பேச விட்டுருங்க. கேட்குறான் அவன் வந்து கேட்குறாங்க, எங்கள் ஆளுங்க போய் பொதுநல வழக்கு போடுறாங்க, நீதிமன்றம் என்ன திரும்ப சொல்லுது? அரசின் கொள்கை முடிவில் பாலிசி டிசிஷனில் நாங்கள் தலையிட முடியாதுன்னு சொல்லுது, கொள்கை முடிவுன்னு சொல்லுது. நீட்லேருந்து விளக்கு கொடுங்கன்னு அரசு ஒரு வழக்கு போடுது, ஒரு கொள்கை முடிவு எடுத்து அரசு வழக்கு போடுது. அதில் வந்து இல்லை இல்லை தேர்வு எழுதுங்கிறது, குடிக்கிறதுல நீ வந்து கொள்கை முடிவுங்கிற, படிக்கிறதுல வந்து தலையிடுற, உன் நீதியை கொண்டு எங்கே போடுது? எங்கள் உடப்பில் போடுது கொண்டு போய். கேவலம் இது. அவர் ராஜ்பவனில் இருக்க வேண்டிய ஆளே கிடையாது, அவர் பைத்தகர் ஆஸ்பத்திரியில் இருக்க வேண்டிய ஆளே கிடையாது. முத்தி போச்சு, என்னத்தையாவது பேசிட்டு அலையிறது. என் தாத்தன் வள்ளலாறு இந்த சனாதன கொடுமைக்கு எதிராக தான் அவன் சன்மார்க்கம் சுத்த சன்மார்க்கம் ஒரு அமைப்பை தொடங்கினார். அவர் அவரை போய் அவர் தான் சனாதன திரு தர்மத்தினுடைய உச்ச நட்சத்திரம்னா, இது நல்ல மனநிலையில் இருக்கிறவர் பேசுகிற பேச்சாது? ஏதாவது தெரியுதா? 10,000 ஆண்டுகளுக்கு முன்னாடின்றாரு. 10,000 ஆண்டுக்கு முன்னாடி ஏது இந்த நிலப்பரப்பு ஒன்றா இருந்தது, இந்த இந்த சமயங்கள் இருந்தது, என்னத்தையா அது சொல்கிறத? நீதிபதி அவங்க சொல்றதுல இருக்கிற கருத்தை நான் வரவேற்கிறேன். ஏன்னா அதை படிக்கும்போது நமக்குமே தான் இருக்கு. பேரை தவிர ஒரே மாதிரி எப்படி தீர்ப்பு வரும்? ஒரே பேர் மட்டும் மாறி இருக்கு. அதான் அவர் சொல்றாரு, இது எப்படிப்பா இப்படி எப்படி இது ஏதோ காசு கொடுத்து எழுதி வாங்கிட்டு போன மாதிரியே இருக்கப்பா அப்படின்ட்டு அவர் சொல்றாரு. அதை மறக்க முடியாதுல்ல.
நம்மளே சொல்றோம்ல, நம்மளே பல வர கோரிக்கை வைக்கிறோம் நீதிமன்றம் தலையிடணும்னு. நம்மளே பலதும் சொல்லியிருக்கோம். மணிப்பூர் விவகாரத்துல எல்லாம் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் அப்படிதான் தலையிட்டுச்சு பேசுச்சு. அப்புறம் மனச்சான்றதுக்குற நீதியரசர்கள் இன்னும் இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு ஐயா தண்டமணிலாம் கேட்குறாங்க. ஒரு என்எல்சியில் டேய் என்னடா எல்லாத்தையும் விற்றுட்டு சோத்துக்கு என்னடா விடுவீங்க அப்படின்ட்டு அவர் கேட்குற. இந்த இந்த ஜனங்க இந்த பேராசை உண்டு முதல்ல கை வைக்கிறதே நீர்நிலையில் தாண்டா கை வைக்கிறாங்கன்றாரு. அப்போ மனச்சான்றதுக்குற ஒரு மகன் இருக்கிறார் தானே. நீங்கள் நான் ஐயா எல்லாருக்கிட்டையும் என்னுடைய மதிப்பிற்குரிய உங்கள் எல்லாருக்கும் நான் சொல்லுவேன், இந்த ஊழல் லஞ்சத்தை ஒருத்தன் பேசுகிறான்னாவே அவன் அந்த நாட்டை வந்து சீரழிக்க திசை திருப்புறான்னு அர்த்தம். எல்லாரும் ஊழல் லஞ்சம்ங்கிறது ஒரு நொடியில் ஒழிச்சு முடிக்கக்கூடிய ஒரு வேலை. ஒரு முறையான நேர்மையான நிர்வாகி ஒரு ஆட்சியாளர் நான் வந்துட்டான்னா அடுத்த நொடியில் முடிச்சிடலாம். ஆனால் வழக்கொள்ளையே எப்படி தடுப்பீங்க? அதை எவனுமே பேசுறது இல்லையே. என்னுடைய மலைகள் கலவுவதோ, என்னுடைய மணல் கலவுவதோ, நீர் உறிஞ்சி விற்கப்படுவதோ, என்னுடைய காடுகள் அழிக்கப்படுவதோ, காடுகள் அழிக்கப்படுது நான் வளர்த்துவேன், நீர் உறிஞ்சி விற்கப்படுது நான் சேமித்து வச்சுட்டு செத்து போவேன் என் பிள்ளைகளுக்கு. ஆனால் என்னுடைய மலையை மணலை யார் உருவாக்க முடியும்? உன்னால் உருவாக்க முடியாத ஒன்றை உனக்கு அழிக்கிற உரிமை யார் கொடுத்ததுன்றான். இஎஃப் சுமாசர் எழுதுறான், நீ வளங்களை கொள்ளையடித்து கொழுப்பதை வளர்ச்சி என்று உனக்கு எவன்டா கற்றுக் கொடுத்ததுன்றான். நீ உனக்கு மட்டும் இல்லடா, ஓர் ஆயிரம் ஆண்டுகள் காண்டி உன் பல தலைமுறைக்கு நீ துரோகம் செஞ்சுட்டு போகிறாயிடான்றான். நீ எப்படி இந்த வேலையை செய்கிற? இதை ஏன் இந்த நாட்டில் எந்த தலைவனும் பேசுறது இல்லை? இது தம்பி அண்ணாமலையை பேசிட்டோம், கன்னியாகுமரியில் அவ்வளவு என் மலையை வெட்டி கொண்டு போயிட்டு இருக்காங்கல்ல கேரளாவுக்கு, அதை பேசு. 32 ஆறுகளை மண்ணெடுத்து தின்னுட்டு நாசம் பண்ணிட்டு போயிட்டுல, என் ஆறுகளை செத்து போச்சுல, அதை பற்றி பேசு. ஊழல் லஞ்சம் ஒரு நேர்மையாளன் உட்கார்ந்தா ஒரு நொடி வேலை தொலைச்சு போனவன் அது ஊழல் லஞ்சம் லஞ்சவங்க முடிஞ்சிடும். ஆனால் அவன் பேசுறதுலாம் ஊழல் கட்சி ஊழல் இதையே பேசுறது. இந்த உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு வருது. இந்த வழக்கை ஒரு புகழ்பெற்ற ஒரு வழக்கறிஞர் வந்து வாதிடுறாரு. அவர் ஊழல்வாதி, ஊழல் குற்றச்சாட்டப்பட்டவருக்கு ஆதரவாக பேசிட்டார். இப்போ நீதியரசர் கேட்குறாரு, ஓப்ப மூடிறாரு, நீங்கள் எவ்வளோ பெரிய வழக்கறிஞர், நீங்கள் போய் இந்த ஊழல்வாதிக்கு ஆதரவாக பேசுகிறீங்களேன்னு. என்னுடைய கிளைண்டு வாட்கனைடுன்றார். நான் என்ன பண்ண முடியும், என்னுடைய வாதியாயிட்டாரு, நான் என்ன பண்ணுறதுன்றார். அப்போ ஒன்று செய்யுங்களேன், இந்த நாட்டில் ஊழல் லஞ்சத்தை தேசிய மயமாக்கி விட்டுருங்களேன். ஆயிடுச்சு, தெரியுதுல்ல, ஊழல் லஞ்சம் தேசிய மயமாக்கப்பட்ட தேசத்தின் மக்கள் நாம. நீங்கள் இதை போய் பேசிட்டுக்கிறீங்க, வாக்குக்கு காசு கொடுக்கறதை ஏன் நீங்கள் யாருமே தாடிச்சாங்க பேசுறது இல்லை, விமர்சிக்கிறது இல்லை. இத்தனை ஊடகங்கள் பொது விவாதம் எடுக்கிறது இல்லை. வாக்குக்கு காசு கொடுக்குற இடத்துல தான் ஊழல் லஞ்சத்துக்கான விதையை ஊண்டப்படுது. என் மக்களை கரெக்ட் பண்ணுற, என் மக்களை ஊழல்வாதி ஆக்குற, நீ அடித்த கொள்ளையில் அவனுக்கு பங்கு கொடுக்குற, அவனுக்கான உரிமையை கேட்கறதுக்கான தகுதியை இழக்க வைக்கிற. நீ எங்கே எனக்கு ரோடு போட்ட, எங்கே எனக்கு தண்ணி கொடுத்த, எங்கே மின்சாரம் தந்தேன் கேட்க முடியல. ரோடு எங்கன்னு கேட்டால் நீ ரோட்டை போட்டியா அப்படின்னு கேட்க முடியாது. நீ நோட்டு வாங்காமல் ஓட்ட போட்டியான்னு அவன் கேட்பான் திருப்பி. எவ்வளோ முறைகேடான நிர்வாகம் நாடு. இது வந்து ஒவ்வொரு தேர்தலின் போது இந்த மாதிரி ஒரு விஷயம் எதிரொலிக்குது. உங்களை அரசியல் ரீதியா பலவீனப்படுத்தணுங்கிற நோக்கத்தோட இது அரசியல் பின்னணி ஏதாவது இருக்கா? அரசியல் பின்னணி ஏதாவது தம்பி, இதுவரை கேள்விகள் கேட்டீங்க, இப்ப எதுக்கு ஒரு கேவலத்தை கேட்டு இருக்கீங்க? வேற ஏதாவது கேள்வி? அரசியல் பின்னணி ஏதாவது இருக்குன்னு நினைக்கிறீங்களா? வாய்ப்பு இருக்கு. புகாரா இருந்தா எடுப்பாங்க, பொய்யா இருந்தா போய் எடுப்பாங்க. அரசியல் பின்னணி உங்களுக்கு மீதான அந்த மாதிரி ஒரு நடவடிக்கை பின்னாடி, ஏன்னா வீரலட்சுமி அவங்க ஏற்கனவே போயிட்டு சீப்பாங்க, அவங்க இப்போ அந்த பொண்ணோட சேர்ந்து இருக்காங்க, இதுக்கு பின்னாடி ஏதாவது அரசியல் காரணம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? அந்த மாதிரி அவங்க குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க, உங்களை கைது செய்யணும்னு சொல்றாங்க, இதில் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. நான் வந்து ரொம்ப அமைதியாக கடந்து போகணும்னு நினைக்கிறேன். இதில் எனக்கு பல கோடிக்கணக்கான குடும்பங்கள் இருக்குது. உலகம் பூரா என்னை நேசிக்கிற மக்கள், எனக்கு மனைவி ரெண்டு பசங்க, எனக்கு குடும்பம் இருக்குது, சொந்தங்கள் இருக்குது. அது போய் திரும்ப திரும்ப இதை பேசிட்டுருக்கிறது அது ரொம்ப கேவலமாக இருக்குது. இதில் எனக்கு ஒன்றும் இல்லை, நான் கடந்து வந்துடுவேன். என்னை சார்ந்தவர்கள் எப்படி நினைக்கிறீங்க? நீ கூட இருக்க என் தங்கச்சிகளுக்கெல்லாம் மனநிலை என்ன வரும்? அப்போ அது இது போட்டு பேசிட்டு இருக்க வேண்டியதில்லை. நான் எவ்வளவோ வழிகளை தாங்கி கடந்து வந்தவன், என் இனச்சாவையே கண்ணு முன்னாடி பார்த்தவன். இது ஒரு இது இல்லை, அதை விடுவோம், நம்ம வேறு எதாவது பேசுவோம்.
தம்பி இப்போ நடக்கலைன்னு நினைக்கிறேன், இடைநிறுத்தம் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். நம்ம ஊரில் நம்ம ஊரில் ஒன்று சொல்லுவாங்கல்ல, நடையா நடந்தான்ப்பா ஒன்று நடக்கப்பா. தம்பி வந்து அது தமிழ்நாட்டில் அந்த அரசியலில் எடுப்பில்ல, அது ஆந்திராவில் தான் அது வேலை செஞ்சுது. அந்த மாதிரி என்டிஆர் போனார், அதுக்கப்புறம் ராஜசேகர் ரெட்டி போனார், ஜெகன்மோகன் ரெட்டி போனார். நம்ம ஊருக்கு அது எங்கள் அண்ணன் வைகோல நிறைய நடந்து பார்த்துட்டார். அது அது ஒன்றும் இல்லை, அதை போய் பேசிட்டு வேண்டியதில்ல. அவர் போயிட்டு உங்களுக்கு தான் பிரச்சனையா, உங்களுக்கு தான் பிரச்சனை, எனக்கு நமக்கு பிரச்சனையே, நீங்கள் தான்ப்பா நாட்டுக்கு ஏதோப்பா நீ புதுசாக பிரச்சனையை கேட்குறாயின்னு சொல்ல வேண்டியது வருது. அது தேவையில்லை. அது அவர் ஆர்வப்படுறாரு செய்கிறாரு. அவங்களுடைய அரசியல் நகர்வுங்கிறது எங்கே பலகீனமாக இருக்கிறாங்களோ அங்கே வந்து அவங்க இந்த மாதிரி வேலைகளை செய்வாங்க. ஏன்னா அவங்க கலவரங்களாலேயே கட்சியை வளர்த்து ஆட்சிக்கு வந்தவங்க. இப்போ அதனால தான் ஹரியானா, நீங்கள் ராஜஸ்தான், மணிப்பூர் இதுலாம் திட்டமிட்டு நிகழ்த்தப்படுற கலவரங்கள் தான். அதை யாரும் மறுக்க முடியாது. ஆனால் அந்த நிலவரம், அந்த கலவரம் நம்ம நிலத்துக்குள்ளே வராமல் இருக்கணும்னா நம்ம இவங்களை அண்டை விடாமல் விரட்டி அடிக்கணும். அது நடக்குது பள்ளிக்கூடங்கள்லேயே, ஆர்எஸ்எஸ் சார்ந்த வகுப்புகள் நடக்குது, பகவத்கீதை சொல்ல வேண்டிய இது இருக்குது, எல்லா பள்ளிக்கூடங்களையும் இருக்குது. அதை அது அதிகாரம் இருக்கிறதுனால அது அமைதியாக அது அவங்க அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை செஞ்சுக்கிட்டே போயிட்டுருக்காங்க. அது ஆபத்தான போக்கு, அது போக்கு. தம்பி நீ யார் தம்பி, நீ யார் முதல்ல? இது ஒரு நியூஸா, வேற ஏதாவது கேளு.